ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பெரியவா யாத்திரை போறப்போ அங்கங்கே சின்ன சின்ன ஊர்லயே தங்கிட்டு போறது வழக்கம். அப்படித்தான் குண்டக்கல்லுக்கு முன்னால ஹக்ரிங்கிற ஊர்லயே பெரியவா தங்கினா. ஊருக்குள்ளே சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலே சிவன் கோவில் ஒன்று இருந்தது. பக்கத்திலேயே பெரிய ஆலமரம், அடுத்தாப்புல ஆத்தங்கரை. பார்த்ததுமே பெரியவாளுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அங்கே தங்கிறது என்று முடிவு பண்ணினார். சின்ன ஊர்தான், ஆனா பொட்டல் காடு, நொப்பும் நுரையுமா காட்டாறு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்த காலம் உண்டாம். ஆனா நாங்க போன சமயத்திலே மழை ஏதும் இல்லாம ஊரே வறண்டு கிடந்தது. இந்த ஊர்லே கரும்புதான் பிரதான விவசாயம். சர்க்கரை ஆலை இருந்தது. தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் ஒருவர் தான் அந்த ஃபேக்டரியோட ஜிஎம் ஆக இருந்தார். பெரியவா ஊருக்கு வந்திருக்கிற விவரம் தெரிஞ்சு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினார். நான் இங்கே வியாச பூஜை பண்ணலாம்னு இருக்கேன், இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா என்று கேட்டார் பெரியவா. ஆடி போய்விட்டார் அந்த ஜிஎம். சுவாமி, இது எங்க பாக்கியம். பெரியவா இங்கேதான் தங்கணும்னா என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ உத்தரவிடுங்க, அதையெல்லாம் நாங்கள் பண்ணி தருகிறோம் என்று பவ்யமாக சொன்னார். அப்புறம் 4 லாரி நிறைய கீத்து சவுக்கு கட்டையெல்லாம் வந்து இறங்கிவிடுது. 300 அடிக்கு பந்தல் போட்டு பெரியவா தங்கறத்துக்கு தரிசனம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணினார் அந்த அதிகாரி. பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்கிறதால சுமார் 1000 பேர் உட்கார்றதுக்கு வசதியா ஏற்பாடெல்லாம் பண்ணி முடித்தார். எல்லா ஏற்பாடுகளும் பிரமாதமாக நடந்து முடிந்தாலும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க பெரியவா தூங்கவே இல்லை என்று சொல்லி சஸ்பென்ஸோடு சொல்லி நிறுத்தினார். பெரியவா ஏன் தூங்கவில்லை? அந்த ஊருக்கு சிவாலயம் பெரியவாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த ஆறு பல வருடங்களாக வறண்டே கிடந்தது. பருவமழையும் பொய்த்து போனது. ஊரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம். இதில் ரொம்பவே கவலைப்பட்டாராம் பெரியவர். பெரியவா யாரோடையும் பேசாம ஆத்து பாதையே வெறிச்சு பார்த்து கொண்டிருந்தார். சாயந்தரம் திடீரென்று எழுந்தவர் ஆத்தங்கரை நோக்கி போனார். ஆத்து மணலே இறங்கி நின்றார். கொஞ்சம் யோசித்தவர் அப்படியே நடக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த மணலில் நடந்து போயிட்டு திரும்பினார். அப்புறம் எங்களை கூப்பிட்டு சந்தியா ஜபம் பண்ண போறேன், யாராவது என்னை பார்க்க வந்தா காலையில் வர சொல்லு என்று சொல்லிவிட்டு ஜபத்தில் மூழ்கினார். நல்ல இருட்டி விட்டது. அப்பெல்லாம் அரிக்கன் விளக்குத்தான். 1 or 2 பொட்ரமாக்ஸ் லைட் இருக்கும். எல்லாவற்றையும் ஏற்றி வைத்தோம். ராத்திரி 10 மணி இருக்கும். காத்து குளுமையா வீசின மாதிரி இருந்தது. பொட் பொட்டென்று உடம்பெல்லாம் 2 மழை துளிப்பட்டது. லேசா தூத்தல் போட்டது. அப்புறம் நிதானமா பெய்ய ஆரம்பித்த மழை கொஞ்சம் நேரத்திலேயே வேகமெடுத்து ஓவென்று இறைச்சலோடு வலுவாக பெய்தது. அங்கே இருந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாவிலே பெரியவாளை உட்கார சொல்லிவிட்டு பக்கத்திலேயே நான் தாழங்குடையை பிடித்து கொண்டு நின்றேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வெளுத்து வாங்கித்து மழை. நடு இரவு 1:30 மணிக்குத்தான் ஓய்ந்தது. காஞ்சி மணலாக கிடந்த ஆற்றிலே தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. மறுநாள் விடிந்ததும் விடியாததுமாக ஊர் ஜனங்கள் எல்லோரும் அதிசயப்பட்டு பெரியவா மழையை வரவழைத்து விட்டார் என்று சொல்லி கூட்டமாக திரண்டு வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. பெரியவாளும் மன நிறைவோடு வியாச பூஜையை பண்ணி முடித்தார். பெரியவா மகா தபஸ்வி. வியாச பூஜைங்கிறது நமக்கு சொன்ன காரணம், ஆனா அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்தாரே, அதை இப்போ நினைத்தாலும் உடம்பே சிலிர்க்கிறது என்று நெகிழ்ந்தார் லட்சுமி நாராயணன். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.